Bhavanasam is my debut movie in Tamil, and I'm so lucky to do my first movie in Tamil with Kamal Haasan uncle. He was really very friendly, both Gautami and Jitu. Thank you for being so friendly, and always he helped me, support me, and also Jitu uncle. He also helped me a lot, and I was so happy to do or be a part of this movie. Thank you all. Thank you for all your support. In the media, vandu na nariya perku nandri solradhukaga, I'll take this opportunity. Modala Jitu sir ku oru periya oru nandri. Yena kandipa Paavanaasam padathukku enna koopta andha naal ennala marakkave mudiyadhu. என்னோட பெரிய ஒரு கனவு நனவான ஒரு நாள். ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு எல்லாமே கமல் சார் தான். நடிப்பில் இருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா அது கண்டிப்பாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் கமல் சார்கிட்ட இருந்து. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு ஜித்து சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. கமல் சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. இந்த படத்தில் வந்து இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படம் குடும்பத்தை பற்றி உள்ள ஒரு படம். பாண்ட், அதாவது குடும்பத்தில் அம்மா அப்பா பசங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், கண்டிப்பாக பார்க்கணும். என் கடவுளின் திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அவருக்கு எதிர்க்கு நின்று டைலாக் பேசுகிறதுக்கே வெறுத்து கொட்டும். எனக்கு இங்கே மேடையில் பேச சொல்கிறாங்க. எனக்கு இது ஒரு வரியில் கிடைத்த படம். அண்ணா வந்து உத்தம வில்லன் டப்பிங் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஜீத்து ஜோசப் அண்ணாவை பார்க்குறதுக்கு வந்தார். என்னை காமிச்சு இவர் நல்ல திருநெல்வேலி பாஷை பேசுவார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வரியில் எனக்கு கிடைத்த படம் இது. அண்ணா அவர்கள் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி, இதற்கு கிடைத்த படம். சுரேஷ் பாலாஜி அவர்கள் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர். நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக பிட்டு வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். கூப்பிட்டு பேசினார் நல்லபடியாக. சுயம்பு லிங்கத்தின் அருளால் எனக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. பாபநாசம் என்ற இந்த தேரை இழுப்பதற்கு என்னுடைய கரங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 76 ஆரம்பித்தாச்சு, நடித்தது போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு பாபநாசத்துலேருந்து கூப்பிட்டாங்க. திருஷ்யங்கிற படம் அற்புதமான படம், நல்ல கேரக்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் கூட மறுபடியும் நடிக்கிறோமேங்கிற ஒரு சந்தோஷம் மாதிரி உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் சந்தோஷம். அது நான் சொல்லலை, ஊர் ஊராக போனால் மக்கள்லாம் சொல்கிறாங்க. என்னமோ என்ன சார் கெமிஸ்ட்ரிங்க, கெமிஸ்ட்ரி இல்லை ஃபிசிக்ஸும் இல்லை, என்னமோ ஓடிக்கிட்டுருக்கு. நடித்தேன் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டெல்லி கணேஷ் அப்படின்னு ஒருத்தன் திரையுலகத்தில் இருக்கான்னா அது கமல் காம்பினேஷன் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது சத்தியம், உண்மை. அண்ட் அவர் சில பேர் ப்ளஸ் டூ வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் காலேஜ் வரைக்கும் தான் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஹோம் பண்ணுற ஒரே மாணவர் யாருன்னா திரைத்துறையில் கமலஹாசன் அவர்கள் தான். நான் வந்து எல்லோரும் விருப்பப்பட்டு வந்த நடிகன். அவர் வேணும்னு கூப்பிட்டால் தான் நான் போவேன். அப்படி வந்த படம் பாபநாசம், அருமையான படம். அதுவும் கமல் சார் கூட யதார்த்தமாக அவர் பாட்டு உட்காந்து ஷேரில் பாட்டு பாடுவார். சார் இந்த ராகத்தில் பாகிஸ்தான் ஒரு பாட்டு வருமே பாரு, ஆமாம் அது சல்தே சல்தே அந்த பாட்டை பாடுவார். எப்பா அந்த நேரங்கள்லாம் என் வாழ்க்கையில் கிடைத்த புனிதமான நேரங்கள், பொக்கிஷமான நேரங்கள், மறக்க முடியாது. அதுக்கு மேலே தயாரிப்பாளர்கள் பாலாஜி தயா அப்படின்னு நடிச்சாச்சு, சுஜாதா ஃபிலிம்ஸில் இப்போ சுரேஷ் பாலாஜி ஸ்ரீபிரியா, எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக ஒரு நடிகனை இப்படி தான் நடத்தணுங்கிற வகையில் எல்லா வகையிலும் டிக்கெட் போடுறதுலேருந்தும் சரி கூப்பிட்றதுலேருந்தும் சரி, சார் கமல் இன்றைக்கி வரேன் இருந்தார், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அவருக்கு வர முடியல, கேன் யூ கிவ் மீ சம் ஒன் மோர் டே, இன்றைக்கி தர முடியுமா சார் அப்படி கேட்கலாம். சார் அவர் வரல, 28 தருவீங்களா இப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வெரி டீசன்ட் கம்பெனி, டீசன்ட் லொக்கேஷன்,
நல்ல கதை, எல்லாத்துக்கும் மேலே அற்புதமான கதை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நான் தான் இப்போது கேட்கும்போதும் சொல்லியிருந்தேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெயின் சாரோட பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் இந்த ஸ்கோர் வந்து எழுதும்போது இமோஷன், பிகாஸ் மியூசிக்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சீன் எப்படி கன்வே பண்ணுறது இல்லை எப்படி என்னென்ன இமோஷனல் சேஞ்சஸ் இருக்குன்னு. பட் ஒன்ஸ் பிகாஸ் அது பாபநாசன்லேயும் சரி அண்ட் கண்டிப்பாக உத்தம் வில்லன்லேயும் சாரோட ஃபேஸ் என்ன அவரோட கண் பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் விடலாம், இந்த இடத்துல ஸ்டக்காட்டோ, இந்த இடத்துல லெகாட்டோ போடலாம்னு. ஸோ அண்ட் தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் தேங்க்ஸ் டு சார் ஃபார் பாபநாசம் அகெயின். ஏன்னா உத்தம் வில்லன்லேருந்து இதில் வேறு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கோரிங் ட்ரை பண்ணியிருக்கோம். சாங்ஸ் ரெண்டு சாங் இருக்குது, பட் ரெண்டு சாங்கும் ரெண்டும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். ஒரு ஃபேமிலியோட இன்னசென்ட் சைட் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு நமக்கு கேட்க நினைக்கிற சில க்வெஸ்சன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் ஹோப் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. இல்லை பாபநாசம்னு டைட்டில் வச்ச போது எந்த பல பாபநாசங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் எந்த பாபநாசம்னு முடிவு பண்ணும்போது அது ஒரு பெருமாவட்டமாக இருந்தது, அந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்வது என்று முடிவு செய்தோம். அதற்கு எழுத்தாளரும் கூட காரணம், அவர் அந்த ஏரியாக்காரர் தான், இதுதான் காரணம். அது இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, நான் கும்பகோணம் அதுக்கு பக்கத்தில் பாபநாசம், நான் பரமக்குடி அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், பிரயாணம் பண்ணோன்னா வந்துடும். பாபநாசம் சுலபமாக இருந்ததுன்னா அதுக்கு பாராட்டும் கொஞ்சமாக தான் கிடைக்கும். சுலபமாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம், ஆனால் வேலை செஞ்சு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு பொது மொழியும் கூட, பல பேருக்கு தெரிந்த மொழி. புதுசாக ஃப்ரெஞ்சு பேசுனா இங்கே பல பேருக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, அதனால் நான் சொல்கிறது தான் ஃப்ரெஞ்சு. இது பல பேருக்கு தெரிந்த மொழி, முக்கியமாக இரண்டு எழுத்தாளர்களுக்கும் நன்றாக தெரிந்த மொழி. கொஞ்சம் சுருத்தி பசங்கினாலும் உடனே குறுக்க போது தப்பு சொல்லிடுவாங்க. கமல் சார், உங்களுக்கு டூ டாட்டர்ஸ் ரியல் லைஃப்லையும், டிட் இட் ஹெல்ப் டூரிங் தி ஷூட்? உங்களோட பாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஷூட்டிங் போது, ஹவ் ஃபார் இட் ஹெல்ப்? அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அம்மா இருந்தால் தான் அம்மா அன்பு தெரியுங்கிறது இல்லை, இல்லாதவங்களுக்கு கூட அம்மா அன்பு ஜாஸ்தி. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிக்ஷனோட எனக்கு அது புரியும். பட் அதுக்காக இவங்க இந்த கதைப்படி இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தாலும் அதுபடி நடித்திருப்போம். அது அந்த உணர்வுகள் எல்லாம் நடிப்பேன், நான் ஸ்மகளிங் பண்ண வேண்டியதில்லை நாயகனில் நடிக்கிறதுக்கு. அதை உணர்ந்து கொண்டு இப்படித்தான் இருக்கும் அவர்கள் வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டு கூட நடிக்க முடியும். சொல்லுங்க. அதாவது உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரம், அதாவது உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கும் படத்தில் கதாநாயகியும் உங்களை மாதிரி உச்ச அளவில் உள்ள நடிகையை தான் போடுவாங்க, நீங்கள் உங்கள் இணையவே போட்டுக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க என்னை பொறுத்தவரைலாம் உச்ச நாயகி தான். கௌதி மேடம், சார் ஏதாவது பாராட்டினாரா படத்தை பற்றி, என்ன சொன்னார், மற்றவங்க யாரும் பாராட்டினாங்களா? இப்போ கேட்டது தாங்க. அதான் என்ன நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பேசும்போது ஐ வாஸ் ஷாக் ஆயிட்டேன், பிகாஸ் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. அது ஓகே, ஒன்றும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் தவிர. பட் தெரியும் அவர் அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கிட முடியும். இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் நடிக்காமல் இருந்தோமேங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் ஏற்பட்டிருக்கா? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே ரிக்ரெட் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இல்லை அப்போ கம் அது பண்ணாமல் இது பண்ணிகிட்ருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது எதுவுமே இல்லை எனக்கு. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன ப்ரையாரிட்டி இருக்கணுமோ அது இருக்கணும். ஸோ இது மறுபடியும் சரியான நேரத்துக்கு என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது என்னால் பயன்படுத்த முடிஞ்சது. நீங்கள் அதில் எந்த காட்சியில் ஒட்டு பேச, எந்த காட்சியில் ஒட்டு பேச இல்லைன்னு சொல்லுங்கள். சொல்ல இல்லை, இதில் என்னென்னா ஒரு நாலு காட்சியில் தான் நடிச்சிருக்கேன் நான், அந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சாறு காட்சியில் தான். அதுவும் அது வளர்றவரெல்லாம் வெயிட் பண்ணாது ஷெட்யூலுங்கிறதுனால வைத்தோம். அது கூட உங்களுக்கு நீங்கள் உத்து கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது இதில் ரொம்ப க்ளோஸ்அப் ஜாஸ்தி. நீங்கள் மீசக்காரர், அதனால உங்களுக்கு தெரியும். கமல் சார், இந்த சாருங்க செல்ஃபோன் கேமரா வந்த பிறகு பாதுகாப்பு இல்லை, இந்த கிட்டன் கேமரா ஸ்கேண்டல் நிறைய வந்துருக்கு. இந்த படத்தில் கூட ஒரு நாட்டு இதுதான், நீங்கள் ஒரு அப்பா, ஒரு நடிகராக, ஒரு மூத்தாகா, இந்த மாதிரி செல்ஃபோன் இது, இந்த ஸ்கேண்டலு, மாஃபிங்கு, இதை பற்றி என்ன சொல்லுவீங்க? சமூக வலைதளங்களை வளர்றதை பற்றி என்ன சொல்லுங்க? நீங்கள் கார் வந்ததுக்கப்புறம் கடத்திட்டு போயிடுவாங்க பொண்ணுங்கள்னு சொல்கிற மாதிரி இருக்குது.
அது நவீன கருவிகள் வந்துட்டு இருக்கோம், அதில் எப்படி நல்லதுக்கு பயன்படுத்தலாமே ஐயா, உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டான் நல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபோனை பயன்படுத்தலாம், மிரட்டி பணம் முடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு இதில் பிடிக்காத விஷயம்னா, ஒருவேளை நடிகனாக இருக்கிறதுனாலையும் பொதுஜனங்கள் கண்களில் இருப்பதனாலையும் இந்த செல்ஃபோனில் எல்லாருக்கும் எல்லாரையும் படம் பிடிக்கும் ஒரு அனுமதி இருப்பதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அப்படி பண்ணுறாங்க, அந்த ஃபோனில் அப்படி எடுத்ததும் அந்த பெண் மயங்கி இவர் கூட வந்துடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது ஒரு நியூசன்ஸாக இருக்குது, என்னுடைய அனுமதி இல்லாமல் அது வந்து என்னுடைய ப்ரைவசியில் இன்க்ளூ. நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல, பத்திரிகையாளர்கள் கூட ஒரு பேட்டி கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறீங்க, இல்லை ஒரு நேரம் ஒதுக்கி கொள்கிறீர்கள். எல்லா நேரத்திலையும் எல்லாரும் வந்து எடுத்துட்டு எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எடுக்கலாமா சார், ஒன்று எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அத்துமீறலாகவும் என்னுடைய ஸ்பேஸை வந்து அவங்க ஆக்கிரமிக்கிற மாதிரியும் எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி எனக்கு செல்ஃபோன் மேலே கோபம் இல்லை, பலதுக்கு பயன்படுகிறது. இப்போ மணி பார்க்கறதுக்கு வாட்ச் வந்து ஒரு அடிஷ்னல் உபகரணமாக காது தோடு மாதிரி ஆயிடுச்சு, அது பெண்களுக்கு காது தோடு மாதிரி. ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் மணி பார்க்குறோம். இப்போ கமல்ஹாசன் நடிகர், ஆ எல்லோரும் விரும்பும் கமல்ஹாசன் டாக்டர் நடிகர் தாண்டி அது போன படத்தில் இருந்ததாக நான் நம்புகிறேன், இந்த படத்தில் இருக்குன்னு மற்றவங்களாம் சொல்றாங்க, அதையும் நம்புகிறேன். சினி உலகம் எனி டைம் சினிமா www.siniulagam.com